அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். நாம் 9ஆம் வகுப்பு அடிப்படை மொழி பாடங்கள் ஏட்டியிலிருந்து 2வது அலகில் மனோன்மணியம் பாடப்பகுதியை பார்த்து கொண்டிருந்தோம். உங்களுக்கு அந்த பாடப்பகுதி ஞாபகம் இருக்கும். அதனுடைய செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் சிறப்பாகவே செய்து வருகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதாவது அந்த பாடப்பகுதியில் முதலாவதாக நீங்கள் பாட நூலாசிரியர் மனோன்மணியம் நூலும் நூலாசிரியர் பற்றின குறிப்பை நீங்கள் எழுதியிருந்தீர்கள். அடுத்த 2வது முறையாக எடுத்த பாடத்திலிருந்து நீங்கள் அந்த 2ஆம் அங்கத்தினுடைய 3ஆம் களத்தினுடைய கதை சுருக்கத்தை எழுதியிருந்திருக்கிறீர்கள். அதற்கடுத்து கடினமான சொற்களை எடுத்து எழுதி அதற்கு அகராதி தயாரித்திருப்பீர்கள். ஒரு சில மாணவர்கள் நல்ல முறையில் செய்து வந்திருக்கிறீர்கள் என்று உங்களுடைய ஆசிரியர்களிடமிருந்து வரக்கூடிய மேல் பார்வையிலிருந்து நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நாம் தொடர்ந்து நம்முடைய பாடப்பகுதிக்கு செல்ல வேண்டாமா? இல்லையா, இந்த கதை எந்த இடத்தில் நிற்கிறது, இந்த கதையில் என்ன மாறுதல்கள், அதாவது பலதேவன் புருஷோத்தமனிடம் தூது வந்த பிறகு என்னென்ன மாறுதல்கள் நிகழ்ந்தது, எவ்வாறு அவன் தன்னுடைய சூழ்ச்சி திட்டத்தை இதில் நிறைவேற்றினான் என்பதை அறிய நீங்களும் ஆவலாக உள்ளீர்கள் தானே? சரி, அப்பொழுது நீங்கள் அந்த பாடப்பகுதியை பாடப்புத்தகத்தையும் குறிப்பீடுகளையும் தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து நாம் நமது பாடப்பகுதிக்குள் செல்லலாம். சரிதானே? அப்பொழுது நாம் கடந்த வகுப்பில் பலதேவன் சேரமன்னனான புருஷோத்தமனிடம் நன்சை நாடு பாண்டியருக்கு உரியது, அதை பாண்டியருக்கே நீங்கள் திரும்ப அழித்து விடுங்கள், இல்லாவிட்டால் ஜீவகன் உங்கள் மீது போர் தொடுக்க, பாண்டியன் உங்கள் மீது போர் தொடுக்க தயாராகவே மதுரையை விடுத்து வந்து திருநெல்வேலியில் தன்னுடைய படைகளுடன் தங்கியிருக்கிறான் என்கின்ற செய்தியை சேரனுக்கு அறிவுறுத்தி, அவ்வாறு நீங்கள் கொடுக்க தயாராக இல்லாமல் நீங்கள் சமர் செய்ய போர் செய்ய தயாராக இருக்கிறீர்களே, ஆனால் உங்களுக்கு உயிர் சேதம் விளையுமோ, உங்களுக்கு என்ன ஆகுமோ என்று எனக்கு கவலையாக இருக்கிறது என்று சேரனுடைய வீரத்தை சோதித்து பார்க்கின்றார் என்ற பகுதியில் நாம் அன்று நமது பாடப்பகுதியை நிறுத்தி சென்றோம் அல்லவா? அடுத்து அதை தொடர்ந்து அஞ்சா நெஞ்சத்து ஜீவகன் அல்ல நம்முடைய புருஷோத்தமன் அதற்கு கண்டிப்பாக பதில் வைத்திருந்திருப்பார் இல்லையா? அப்பொழுது அந்த பதிலையும் அவர்களுடைய அந்த உரையாடலையும் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இப்போ மாணவர்கள் புத்தகங்களை எடுத்து தயாரில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது பழைய நாம் கடந்த வகுப்பில் முடித்த இடத்தில் நீங்கள் இந்த நாஞ்சில் நாட்டை யாருக்கு, பாண்டியனுக்கு கொடுத்து விடுங்கள், காரணம் அரியேறு அன்ன ஜீவகனுடன், அதாவது ஆண் சிங்கம் போன்ற ஜீவகனுடன் போர் செய்தல், அஞ்சா அரியேறு அன்ன ஜீவகனுடன் வெஞ்சமர் விளைத்தல் நன்றல என்று அறிவுறுத்தி இருக்கிறான். அப்போது புருஷோத்தமன் கூறக்கூடிய பதிலையும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய பாடப்பகுதியையும் நாம் வந்து காண இருக்கிறோம். அப்பொழுது நான் வாசிக்க இருக்கிறேன், நீங்கள் பாடப்புத்தகங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். புருஷோத்தமன் இந்த சொல்லை கேட்டதும், பலதேவன் சொன்ன சொல்லை கேட்டதும் புருஷோத்தமன் பயந்தார் போல், ஆஹா, ஓ அப்படியா, அவனுடன் போர் செய்தால் நான் இறந்து எனக்கு ஏதாவது விளைந்து விடுமோ என்று, அப்படியா என்று ஏளனமாக கேட்கின்றான். அதற்கு பலதேவன் சொல்லுகின்றான், நன்செய் நாடே இனிமேல் மீட்டு நல்கலும் எஞ்சலில் பெரும்புகழ்க்கு ஏற்ற மன்றனில் உரைக்குதும் உபாயம் ஒன்று, உசிதன் மனையில் திரைக்கடல் அமுதே உருக்கொண்டது போல்
ஒரு மலர் மலர்ந்து அங்கு உறைந்தது. தேனுண விரை மலர் தேடுகளை வீற்றிங்கிருந்தது. அன்னவள் மன்ன நின் அரியணை அமரில் தென்னவன் மனமும் திறந்தும் நன்சை நாடு உள்ளதும் ஆகும். அப்பொழுது பாண்டியனுடன் போர் செய்தால் நீங்கள் வெற்றி காண மாட்டீர்கள். உங்களுக்கு நான் ஒரு உபாயத்தை உரைக்கிறேன். உங்களுக்கு அதற்கு பதிலான மாற்று வழியை, நீங்கள் இந்த நாட்டை திருப்பி கொடுக்காமல் இருக்க உங்களுக்கு ஒரு மாற்று வழியை நான் உங்களுக்கு சொல்லித்தருகிறேன் என்று பலதேவன் தன்னுடைய சூழ்ச்சியை மீண்டும் ஆரம்பிக்கின்றான். அதில்தான் நன்சை நாடு இனிமேல் மீட்டு நல்களும் எஞ்சலின் பெரும்புகழ்க்கு ஏற்றமன்றிடும். இந்த நன்சை நாட்டை திருப்பி கொடுப்பது உங்களுடைய புகழுக்கு இடுக்கு என்று நீங்கள் நினைப்பீர்களாக. எஞ்சலில் பெரும்புகழ்க்கு ஏற்றமன்றில், ஏற்றம்னா உங்களுடைய புகழுக்கு ஏற்றதல்ல என்று நீங்கள் நினைக்கிறீர்களே, ஆனால் உரைக்குதும் உபாயம் உண்டு. இப்பொழுது உங்களுக்கு நான் ஒரு உபாயத்தை சொல்லித் தருகிறேன், மாற்று வழியை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். ஊசிதன் மனையில் அங்கிருந்து அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். ஊசிதன் மனையில் ஊசிதன் என்பது இங்கே பாண்டியன். பாண்டியனுடைய மனையில், அவருடைய அரண்மனையில் திரைக்கடல் அமுதே உருக்கொண்டது போல் ஒரு மலர் மலர்ந்தங்கு உறைந்தது. இங்கே மனோன்மணியை எடுத்து போடுறான் பலதேவன். அதாவது பாண்டியனுடைய அரண்மனையில் ஒரு மலர் மலர்ந்து இருக்கிறது. எப்படிப்பட்ட மலர் என்றால் திரைக்கடல் அமுது. இந்த அலை அடிக்கக்கூடிய கடலின் ஆழத்திலிருந்து வந்த அமுதம், அமுதை போன்று, அமுதத்தை போன்று உருக்கொண்டது போல ஒரு மலர் மலர்ந்து அங்கு உறைந்தது. அங்கே ஒரு மலர் மலர்ந்திருக்கிறது. அதாவது அவனுடைய மகள் மனோன்மணி அங்கே இருக்கின்றாள். தேனுண விரை மலர் தேடு அழி வீற்றங்கிருந்தது. வீற்றிங்கிருந்தது, அதாவது தேன் உண்ணக்கூடிய ஒரு வண்டு விரை மலர் தேடு அழி அழினா வண்டு வீற்று இங்கு இருந்தது. என்னுடைய மனையில் ஒரு மலர் மலர்ந்திருக்கிறது. அந்த மலரில் தேன் உண்ணக்கூடிய வண்டு இங்கே இருக்கிறது, வீற்று இங்கு இருந்தது. அப்படி என்றால் புருஷோத்தமனை பற்றி சொல்லுகின்றார். நீங்கள் அந்த வண்டு, அவள் அங்கு மலர் என்று பெண்ணை காரணம் காட்டுகின்றார். பெண்மைக்கு சேரனை மயங்க வைக்க முடியும் என்று கீழ்த்தரமாக அவன் அந்த மாற்று உபாயத்தை கூறுகின்றான். விரை மலர் தேடு அழி வீற்று இங்கு இருந்தது. அன்னவள் மன்ன, அந்த மன்னனுடைய மகளான அவள் அன்னவள் மன்ன நின்னரியணை அமரில், உன்னுடைய அரியணையிலே அமர்ந்தாளேயானால். உன்னுடைய அரியணைனா சிம்மாசனத்தில், உன்னுடைய பக்கத்துல, சிம்மாசனத்தில் உன் பக்கத்தில் அமர்ந்தாளே ஆனால் தென்னவன் மனமும் திருந்தும். அந்த பாண்டிய மன்னனுடைய மனம் மாறலாம், திருந்தும் நன்சை நாடு உன்னதும் ஆகும். அந்த நன்சை நாட்டை உனக்கே அவர் என்னது மன பரிசாக, கல்யாண பரிசாக உனக்கு அந்த நாட்டை அவர் மீட்டு தந்து விடுவார். அதனால இந்த உபாயத்தை நீங்கள் பின்பற்றலாமே என்று பெண்ணையும் மண்ணையும் காட்டி சேரனுக்கு ஆசை ஊட்டுகின்றான். பெண்ணுக்கும் மண்ணுக்கும் மடியாதவர்கள் யாருமே கிடையாது என்கின்ற ஒரு சின்ன சூட்சமத்தை பயன்படுத்துகின்றான். இங்கே பெண்ணையும் மனோன்மணியையும் மண்ணையும் அந்த நன்சை நாட்டையும் ஆசை காட்டுகின்றான் நம்முடைய சேரனுக்கு. அப்போ அஞ்சானஞ்சத்து வீரம் பொருந்திய சேரனுக்கு அவனுடைய அந்த புகழுக்கே இழுக்கான ஒரு உபாயத்தை இந்த பலதேவன் சொல்கின்றான். அது அவருடைய நெஞ்சத்தை வெகுவாக பாதிக்கிறது. புருஷோத்தமனுடைய சீற்றத்தை மீண்டும் அது கூடுதலாக கூட்டுகின்றது. புருஷோத்தமன் அதற்கு அப்பொழுதுதான் அவர் வாய் திறந்து முழு நீளமாக ஒரு வசனத்தை அங்கே சொல்லுகிறார். நாம் இங்கே பார்க்கிறோம் புருஷோத்தமன், ஓஹோ உண்மை, ஓஹோ ஓ அப்படியா, வண்டு மலரிடை அணைய உன் நாட்டில் கொண்டு விடுவரே போலும் நன்று. வண்டு மலரிடை அணைய உன் நாட்டிடை கொண்டு விடுவரே போலும் நன்று.
அங்க கவனிக்கிறீங்க பிள்ளைங்களா, அங்க வந்து இரண்டு லைன் இரண்டு வரிகள் விடுபட்டு போயிருக்கிறது. அந்த பாட புத்தகத்துல வந்திருக்கக்கூடிய சில பிழைகள்னால இருக்கலாம். அங்கே வந்து உண்மையோகோ வண்டு மலரிடை அணைய உன் நாட்டில் கொண்டு விடுவரே போலும் என்று அங்கே இருக்கக்கூடிய இரண்டு வரியை சேர்த்து எழுதி கொள்ளுங்கள். கோதரும் இருபுற காதல் எத்தியும் நாட்டிடை வேட்டல் மச்சிலை. கோதரும் இருபுற காதலன்றி எம் நாட்டிடை அப்படின்னு எழுதுறீங்க. என்ன எழுதுறீங்க? வண்டு மலரிடை அணைய உன் நாட்டில் கொண்டு விடுவரே போலும் நன்று. கோதரு மிருபுற காதலன்றி எம் அப்படின்னு எழுதுறீங்க. எம் நாட்டிடை வேட்டல் மச்சிலை. மேலும் நம் அரியணை இருவருக்கு இடங்கூடாது அறிகுறி அப்படின்னு சொல்றாரு. இது நாங்கள் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் படித்தது, அதனால அந்த வரிகள் விட்டு போனாலே எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. மாணவர்களே, நீங்களும் அதே போல் உங்களுடைய மதியை கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இங்கே புருஷோத்தமன் சொல்றாரு, ஓஹோ இந்த அங்கே மலர் மலர்ந்திருக்கிறது, வண்டான நான் இங்கே இருக்கிறேன், நான் அவளை என்னுடைய மனையாளாக ஆக்கிக் கொண்டாள், என்னுடைய அரியணையில் அவளை அமர்த்தி கொண்டால் தென்னவன் மனம் திருந்து எனக்கு அந்த நாட்டை கொடுக்கும் அளவுக்கு நான் ஈழ்ந்தவன் அல்ல என்பதை சொல்வதற்காக அவன் புருஷோத்தமனுடைய பலராம் தேவனுடைய பாஷையிலேயே பதிலையும் கொடுக்கின்றார். உண்மை ஓஹோ வண்டு மலரிடை அணைய, உங்களுடைய நாட்டில் வண்டில் வண்டின் மீது மலர் மலரின் மீது வண்டு வந்து இருக்க வேண்டுமே ஆனால் உங்கள் நாட்டில் எல்லாம் எப்படி கொண்டு போய் விடுவீர்களோ, அதாவது உங்களுடைய நாட்டில் வேண்டுமானால் நீங்கள் கொண்டு போய் விடுவீர்களாக இருக்கலாம், கொண்டு விடுவீர் போலும் நன்று. ஆனால் கோதரும் இருபுற காதல் என்று எம் நாட்டிடை, அதாவது எங்கள் நாட்டில் எப்படி என்றால் இரண்டு பேருக்கும் மனம் ஒன்றி இணைந்து கோதரு குற்றம் இல்லாத இல்லாமல் இருவர் மனதும் இணையும் போது கோதரும் இருபுற காதல் அன்று எம் நாட்டிடை. இரண்டு பேருக்கும் மனம் ஒருமித்த கருத்து ஏற்பட்டதற்கு அப்புறமே இருபுற காதல் அன்று எம் நாட்டில் வேட்டல் மச்சிலை. என்னுடைய நாட்டிலே திருமணம் நடைபெறாது. வேட்டல் என்றால் திருமணம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ உன்னுடைய நாட்டில் வேண்டுமானால் வண்டு மலரில் போய் அமருவதற்கு நீ என்ன செய்யலாம், நீங்கள் கொண்டு போய் வண்டை மலரின் மீது விடலாம். அதாவது அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக புருஷோத்தமனும் பேசுகின்றார். ஆனால் எங்கள் நாட்டில் அப்படி கிடையாது. அந்த வண்டு அந்த மலர் தன்னுடைய மனத்தால் அந்த வண்டை கவர வேண்டும், அப்பொழுதுதான் அந்த மலருக்கு சிறப்பு. அதே போல எங்கள் நாட்டில் இரண்டு புறமும் ஆணும் பெண்ணும் ஒருமித்த காதல் உணர்வோடு மட்டுமே திருமணத்தை செய்து கொள்வார்களே தவிர எங்களுக்கு இப்படி கூட்டி இணைக்கக்கூடிய பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று சவுக்கில் அடித்தால் போல பதில் சொல்லுகின்றான் சேரன். நாட்டிடை வேட்டல் மற்றிலை. மேலும் அதுக்கடுத்து ஒரு வார்த்தை கூட சொல்றாரு, நம் அரியணை இருவருக்கு இடம் கூடாது அற்புதி. என்னுடைய அரியணை என்னுடைய அந்த சிம்மாசனத்திற்கு இரண்டு பேருக்கு இடமும் கிடையாது என்பதை நீ அறிந்து கொள். அப்படி இவர் அந்த திருமணத்துக்கான எந்த வாய்ப்பும் இல்லாத விதமாக ஒரு ஒரு பதிலை புருஷோத்தமன் பலதேவனிடம் கூறிவிடுகின்றான். அப்பொழுது பலதேவனுடைய திட்டம் இங்கே பலித்து விடுகிறது. இந்த திட்டத்தையே அவன் செயல்படுத்த இங்கு வந்திருந்தான். அந்த திட்டம் நிறைவேறியதனால் தன்னுடைய மனதுள் பலதேவன் தனதுள் சுரிகுழல் வதுவை போனது சுகம் சுகம். அப்போது சுரிகுழல் வதுவேனா சுருண்ட கூந்தலை உடைய மணிமேகலையினுடைய வதுவை, அதாவது திருமணம் போனது சுகம் சுகம், நின்று போனது, இனி பேச்சுக்கு இடமில்லை. அப்பொழுது சுகம் சுகமாக இந்த வார்த்தையை கேட்க எவ்வளவு சுகமாக இருக்கிறது என்று தன் மனதுக்குள்ளேயே நினைத்துக் கொள்கின்றான், மகிழ்ந்து கொள்கின்றான் பலதேவன். அடுத்து புருஷோத்தமன் அதற்கடுத்து பேச ஆரம்பிக்கின்றான். இத்தனை நேரம் அந்த தூதுவன் இருமா போடு கூறிய எல்லா மொழிகளையும் கேட்டு அவன்
தன்னுடைய ரோஷத்தை முழுவதுமாக கொட்டி, தனது சினத்தை முழுவதுமாக கொட்டி அங்கு மனோன்மணியை மனம் முடிப்பதை தவிர்த்து விடுகின்றான் என்று பார்க்கின்றோம். ஆதலில் நீ முடிவில் நீ ஓதியது ஒழிக, அதனால நீ கடைசியாக எனக்கு ஒரு உபாயம் சொன்னாயே, நாஞ்சில் நாட்டை என்னுடன் நிறுத்திக் கொள்வதற்காக நீ கடைசியாக ஒன்று சொன்னாயே, ஆதலின் முடிவில் நீ ஓதியது ஒழிக, நன் செய் நாடதற்கா நாடி நீ நவின்ற வெஞ்சொல் நினைதரும் மேலிடும் நகையே. இந்த நாஞ்சில் நாட்டை வைத்துக் கொண்டு அதற்காக போர் செய்யலாம் என்று சொன்னதை கூட அவன் பொறுத்து கொண்டான். ஆனால் அந்த நாட்டை உன்னிடம் தக்க வைத்துக் கொள்வதற்காக இரண்டாவது பெண்ணாசை காட்டி நீ சொன்ன மொழி இருக்கிறதே, அதை கேட்க கேட்க, அதாவது வெஞ்சொல் அந்த வெம்மையான சொல்லை கேட்க நினைதொரும் மேவிடும் நகையே. அதை நினைக்க நினைக்க எனக்கு நகை மேலிடுகிறது, அதாவது இழிவாக தோன்றுகிறது, சிரிப்பு வருகிறது அப்படின்னு சொல்றாரு. அதில் முடிவில் நீ ஓதியது ஒழிகை, கடைசியாக நீ எனக்கு சொன்ன உபாயம் எனக்கு வேண்டாம். நன்சை நாடதற்கா நாடி நீ நவின்ற வெண்சொல் நினைதொரும் மேலிடும் நகையே. அந்த நாட்டிற்காக நீ சொன்ன அந்த உபாயத்தை பற்றி நினைக்கும் போது, அந்த வெண்சொல்லை நினைக்கும் போது எனக்கு நகைப்பு ஏற்படுகிறது. அதற்கடுத்து சேரன் தன்னுடைய சிறப்பை அவனுக்கு சொல்லி காண்பிக்கின்றான். புரிந்து கொள்ளும் விதமாக தன்னுடைய சிறப்பை சேரன் சொல்ல ஆரம்பிக்கின்றான். அடைக்கலம் என்று நம் அமைச்சரை அடைந்து நடைப்பிணம் போல கடைத்தலை திரிந்து முடியுடன் செங்கோல் அடியுரை அடியிரை வைத்து புறவலர் பலர்வாய் புதைத்து நிற்க அன்னையர் தம் மனைவியர் அவாவிய மங்கள நாணே இறந்து நாணம் துறந்து கெஞ்சுமென் சபையில் அஞ்சாது எமது நன்சை நாடகனை நாவு பூசாமற் பாண்டியருக்கு அழிக்க என்று உரை பகர்ந்தும் ஈண்டு நீ பின்னும் உயிர்ப்பது தூதுவன் என்ற பேரொன்றால் என்றே அறிவி என்று அந்த பாடல்கள் முடிகிறது. அதாவது நீ இங்கே கடைசியாக சொன்ன எனக்கு உபாயம் வேண்டாம், அதற்கு அடுத்தபடியாக எப்படிப்பட்ட அரசபை இது என்று உனக்கு தெரியுமா? நீ இவ்வளவு இருமாப்பாக பேசினாயே, இந்த அரசபை, இந்த என்னுடைய சபை எப்படிப்பட்டது என்று உனக்கு தெரியுமா என்று அவர் சொல்லுகின்றார். அடைக்கலம் என்று நம் அமைச்சரை அடைந்து நடைப்பணம் போல கடைத்தலை திரிந்து, இங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள், குறுநில மன்னர்கள், பெரிய பெரிய வேந்தர்கள் அடைக்கலம் என்று என்னுடைய மற்ற மன்னர்கள் வந்து படையெடுத்து வரும்போதும் என்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கும் போதும் அடைக்கலமாக என்னை வந்து சேர்ந்து தங்களுடைய முடியை, அதாவது அடைக்கலம் என்று நம் அமைச்சரை அடைந்து என் முன் கூட வரத்தயங்குகிறார்கள், என் அமைச்சனை அடைந்து நடைப்பிணம் போல கடைத்தலை திரிந்து, நடைப்பிணத்தை போல என்னுடைய கடை வாயில் அவர்கள் திரிகிறார்கள், முடியுடன் செங்கோல் அடிகரை வைத்து தங்களுடைய முடியை என்னிடம் அடியரவாக வைத்து, அதாவது என் அடியில் வைத்து புறவலர் பலர் வாய் புதைத்து நிற்க வந்து என்னுடைய சபையில் தங்களுடைய வாயில் கை வைத்து புதைத்து என்னுடைய ஆணைக்காக காத்திருக்கக்கூடிய இந்த சபையிலே அனையர் தம் மனைவியர் அவாவிய மங்கள நாணே இறந்து, அப்படி அந்த மன்னர்கள் வந்து வரிசையாக நிற்கக்கூடிய இந்த சபையிலே அவர்களுடைய மனைவிமார்கள் வந்து என்னிடம் வந்து அவாவிய மங்கள நாணே இறந்து என்னுடைய மங்கள நாணை காப்பாற்றுங்கள் என்று அவர்களுடைய மனைவியர்கள் என்னிடம் இறந்து நாணம் துறந்து அவர்கள் கெஞ்சக்கூடிய என்னுடைய சபையிலே நீ வந்து எனக்கு உபாயம் என்று பெண்ணை காட்டி ஆசை கூறுகிறாய். அப்படிப்பட்ட சபையிலே, கெஞ்சுமென் சபையில் அஞ்சாது எமது நன்சை நாடதனை நாவு பூசாமல் பாண்டியர் கழிக்க என்றுரை பகிர்ந்து, அஞ்சாமல் வந்து அந்த நன்சை நாடு பாண்டியருக்கு உரியது, அதை அவரிடம் கொடுத்து விடுங்கள் என்று நீ தகாத உரை பகர்ந்து நின்ற போதிலும் நீ இன்று இங்கு உயிரோடு நிற்க
நிற்பது, ஏண்டு நீ பின்னும் உயிர்ப்பது? இங்கே ஏண்டு நான் இங்கே, நீ பின்னும் உயிர்ப்பது, நீ இன்றும் இப்பொழுதும் நீ உயிரோடு இருப்பது. உயிர்ப்பது என்றால் உயிரோடு இருப்பது. தூதுவன் என்ற பெயர் ஒன்றால் என்றே அறிவு அறிகுறி. தூதுவன் என்கின்ற காரணத்தால் மட்டுமே நீ இப்பொழுது என் சபையில் உயிரோடு என் முன்னேன் என்று பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று புருஷோத்தமன் கூறுகின்றான். பலதேவனுக்கு தன்னுடைய வெண்திரளையும் ஈரத்தையும் அங்கே உணர்த்தும் முகமாக அந்த இந்த காட்சி அமைப்பு அமைந்துள்ளது. இந்த வசனம் இங்கே அமைந்துள்ளது என்று பார்க்கிறோம். அப்படி நீ உயிரோடு இருப்பதற்கு காரணம் நீ தூதுவனாக இருப்பதனால் தான். அதாவது தூது வந்தவனை கொல்லுதல் கூடாது, தூது வந்தவனை அவமதித்தல் கூடாது என்பது அரசியல் அரிச்சுபடியாக இருக்கிறது. அரசியலினுடைய அரசர்களுடைய கொள்கையாக இருந்தது என்று பார்க்கிறோம். அவ்வாறு தூதுவனை நீ இன்று உயிரோடு இப்பொழுது இத்தனை கடுஞ்சொற்களை வெஞ்சொற்களை சொல்லியும் உயிரோடு இருப்பது அந்த தூதுவன் என்ற ஒரு தகுதியினால் மட்டுமே என்று சொல்கிறார். மேலும் புருஷோத்தமன் சொல்கின்றான், கருதாது உனை இங்கு ஏவிய கைதவன் ஒரு வாரத்திற்குள்ளாய் அவன் முடியார் பகை இன்மையால் இதுகார் அணிந்து பார்வகித்தான் என பகராது அறிவான். மேலும் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன், கருதாது உனை இங்கு, நீ யார் என்ன எது என்று எந்த விஷயமும் தெரியாமல் யாரிடம் அனுப்புகிறோம் என்ன பேசுகிறோம் என்று தெரியாது உன்னை இங்கு அனுப்பிய கருதாது உனை இங்கு ஏவிய கைதவன் பாண்டியன் ஒரு வாரத்திற்குள்ளாய், ஒரு வாரத்திற்குள்ளாக அவன் முடி யார்பகை இன்மையால் இதுகாறு அணிந்து பார்வகித்தான். யாருமே அவனை எதிர்ப்பதற்கு இல்லாததனால் தான் இத்தனை நாளும் அவன் வெற்றியோடு இருக்கிறான் என்று நீ கூறினாயே. அப்பொழுது யாருடைய பகையும் இன்மையால் அவன் அப்படி பார்வகித்து வருகின்றான், தன்னுடைய அரசியலை நாட்டி வருகின்றான் என்று சொன்னாயே. பார்வகித்தான் என பகராத அறிவான், நான் என்னுடைய பகை இல்லாததனாலதான் அவன் இதுவரை பாண்டியன் இதுவரை அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் என்ற. அப்பொழுது இனிமேல் அவன் அறிந்து கொள்வான் யாருடைய பகை இல்லாதிருந்ததன் காரணமாக அவன் பார்வகித்தான் என்று. அதாவது இந்த அவனது ஆட்சியை நடத்தினான் என்று நான் போருக்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறான். பார்வகித்தான் என பகராத அறிவான், நான் சொல்லாமலே ஒரு வாரத்திற்குள்ளாக அறிந்து கொள்வான். அப்படியானால் ஒரு வாரத்திற்குள்ளாக நான் போருக்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகின்றான். விரித்தும் நீ எம்மிடம் உரைத்த பொரிசையும் அறிக்கு நேரன்ன நீ அறைந்த அரசனும் இருப்பரேல் காண்குவம் அவர் வலியினையும் அப்படின்னு கூடுதலாக மறுபடியும் அவர் சொல்லுகின்றார். அதாவது விரித்து நீ எம்மிடம் உரைத்த பொரிசையும், அதாவது நீ வந்த ஆரம்பத்திலேயே நீ என்ன சொன்னாய், உன்னுடைய கோட்டை இப்படிப்பட்டது, கொத்தளங்கள் இப்படிப்பட்டது, அகழி அப்படிப்பட்டது, அகழியிலே இருக்கக்கூடிய அரவம் அப்படிப்பட்டது, அங்க கோட்டை மதில்கள் இருக்கக்கூடிய யந்திர பொறிகள் என்னை அப்படியே இழுத்து அழுத்தி தண்ணீருக்குள் மூழ்கழித்து விடும் என்றெல்லாம் பெரிதாக பெரிய வாயில் சொன்னாயே, அந்த கோட்டையும் அதாவது விரித்து நீ எம்மிடம் உரைத்த புரிசையும், புரிசைனா கோட்டை, விரித்து நீ எம்மிடம் உரைத்த புரிசையும் அறிக்கு நேரன்ன அறைந்த அரசனும், அரியேரன்ன ஜீவகன் சொன்னான் இல்லையா, அது மாதிரி ஆண் சிங்கத்திற்கு நிகராக நீ அறைந்த அரசனும் நீ சொன்ன அரசனும் இருப்பரே காண்புகம் அவர் வலியினையும், அப்படி ஒருத்தன் இருந்தானேயானால் பார்த்து விடலாம் அப்படின்னு சொல்றான். சேவகனேனும் இருப்பரே காண்புவம் அவர் வலியினையும், அவருடைய வலிமையும் நான் பார்த்து விடுகிறேன். சேவகனை நோக்கி அருள்வரதனை இங்கு அழையாய் சேவகா என்று அப்பொழுதே உத்தரவிடுகின்றான். அதாவது அருள்வரதன் என்பது அவனுடைய தலைமை தளபதியாக இருக்கின்றான், அவரை இப்பொழுதே அழைத்து வா என்று சொல்லியிருக்கிறான். எதற்காக சொல்லியிருப்பார், அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளாக பாண்டியன் மீது படையெடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அவர் சொல்லியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பலதேவன் தனதுள் பலதேவன் நாடி வந்த விஷயமும் இதுதானே. அப்பொழுது பலதேவன் தனதுள் சிந்தனை முடிந்தது, ஆஹா இப்பொழுதுதான் நிம்மதியாக இருக்கிறது, நான் நினைத்து வந்த எல்லா விஷயங்களும் இன்று நடந்துவிட்டது, நான் எதை நினைத்து வந்தேனோ அந்த செயல் இன்று இங்கே சிறப்பாக முடிந்தது என மனதுள் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுகின்றார்.
அருள்வரதன் அப்பொழுதே சேவகன் அழைத்து வருகின்றான், அருள்வரதன் வருகின்றார் என்கின்ற ஒரு பாடப்பகுதி நமக்கு இங்கே அருள்வரதன் வரக்கூடிய அந்த ஒரு இடம் இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. அப்பொழுது மாணவர்களே, போருக்கு தயாராக ஆகும் முகமாக நம்முடைய புருஷோத்தமன் அருள்வரதனை, அதாவது தலைமை தளபதியை அழைத்து வர சேவகனுக்கு உத்தரவிடுகின்றார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். நம் பாடப்பகுதியை இன்று இங்கோடு முடித்துக் கொள்வோம். அடுத்த பாடப்பகுதியை அடுத்த வகுப்புகளில் காணலாம். அப்பொழுது தொடர்ந்து முன்பிலிருந்து இது நேரம் வரை புருஷோத்தமனும் பலதேவனும் உரையாடி கொண்ட உரையாடல்களை நீங்கள் நன்றாக கவனித்திருப்பீர்கள். மனத்தூதாக வந்த தூது கடைசியில் போர் தூதாக மாறி போருக்கு தயாரான ஒரு சந்தர்ப்பத்தை நாம் இங்கே பார்த்து கொண்டிருந்தோம் இல்லையா? இப்பொழுது மாணவர்களே, இதன் தொடர் செயல்பாடை நாம் செய்வோமா? தொடர் செயல்பாட்டுக்காக இன்று உங்களுக்கு ஒரு வித்தியாசமான செயல்பாடு கொடுக்கலாம் என்று இருக்கின்றேன். நாம் இப்பொழுது பயின்று வந்த இந்த இரண்டாம் அங்கத்தில் மூன்றாம் களத்தில் நிறைய கற்பனை சொல்வளங்கள் இல்லையா, உவமைகள் எடுத்தாளப்பட்டிருக்கிறது, உவமைகள் எடுத்தாளப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அதாவது மனோன்மணியை பற்றி சொல்லும்போது மனோன்மணி அவளுடைய குணநலன்களை சொல்வதற்கு பதிலாக திரைக்கடல் அமுதியை உருக்கொண்டது போல் என்கின்ற ஒரு வார்த்தை வருகிறது இல்லையா? இப்பொழுது அதே போல ஜீவகனை பற்றி சொல்லும்போது அரியர் அன்ன ஜீவகன் என்று அந்த சிறப்பு சொல்லடைகளால் வழங்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். இவ்வாறு உவமை தொடர்களாக அமைந்திருக்கக்கூடிய தொடர்கள் இந்த பாடப்பகுதியில் நிறையவே இருக்கிறது. அப்பொழுது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான், இந்த பாடப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய உவமை தொடர்களை, இவ்வாறு அமைந்த உவமை தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதி கொள்கிறீர்கள். அது ஒன்றாவது செயல்பாடாக செய்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து இந்த இவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளக்கூடிய இந்த உரையாடல் பகுதியை நீங்கள் அதனுடைய பொருளை, அதாவது நாம் இதுக்கு முன்னாடி அந்த பாடலினுடைய இந்த இவர்களுடைய உரையாடலினுடைய பொருளை பொழிப்புரையாக நாம் எழுதியிருப்போம். இந்த இன்று எடுத்த அந்த பாடப்பகுதியையும் அதனுடன் இணைத்து அதனுடைய பொழிப்புரையும் எழுதி கொள்ளுங்கள். சரிதானே மாணவர்களே? அடுத்து உங்களுடைய திறமைக்கு தகுந்தாற் போல அந்த இந்த பாடப்பகுதியில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அரசபையினுடைய படத்தையோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய மனோன்மணியை பற்றினதோ அல்லது இந்த பூவின் மீது வண்டு இருக்க கொண்டு விடுவரே போலும் நன்று என்று சொல்லப்பட்ட பாடப்பகுதி இருக்கிறது இல்லையா, இதையோ நீங்கள் வந்து படமாக வரைந்து பாருங்கள், சிறப்பாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். நிறைய படம் வரையக்கூடிய திறமையுள்ள மாணவர்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் அப்படி வரைந்தீர்களே ஆனால் உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி அதை எனக்கு அனுப்பி கொடுங்கள். அதை நாமும் நம்முடைய மற்ற மாணவர்களும் பார்த்து ரசிக்கட்டுமே. சரிதானே? அப்பொழுது இந்த பாடப்பகுதி உங்களுக்கு விளங்கி இருக்கும் என நான் நினைக்கின்றேன். அப்பொழுது அடுத்த இதனுடைய பகுதியில், இதனுடைய கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய அடுத்த பாடப்பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்பொழுது நன்றி, வணக்கம்.